பிரித்தானியாவில் ஏற்படவுள்ள மாற்றம் ஓய்வூதிய வயதை அதிகரிக்க திட்டம் பிரித்தானியாவில் ஓய்வு பெறும் தொழிலாளர்களின் எண்ணிக்கையை பராமரிக்க இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்குள் ஓய்வூதிய வயதை எழுபத்தொன்றாக உயர்த்த வேண்டும் என்று ஒரு அறிக்கை பரிந்துரைத்துள்ளது சர்வதேச ஆயுட்கால மையத்தின் ஆராய்ச்சிக்கமிக நூற்றி இருபத்தோரு நாடுகளில் வேகமாக வயதான மக்கள் தொகையை கொண்டிருப்பதை கண்டறியப்பட்டுள்ளது ஆரோக்கியமான வயதானவர்களுக்கு ஆதரவாக செயல்பட இந்த அரசாங்கங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது தற்போதைய நிலையில் பிரித்தானியாவில் ஓய்வு பெறும் வயது போதுமானதாக இல்லை என்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பிறந்தவர்கள் எழுபத்தோரு வயது வரை பணிபுரிய வேண்டும் என்றும் அதன் அறிக்கை பரிந்துரைத்துள்ளது தற்போதைய ஓய்வூதிய வயது அறுபத்தாறு ஆகும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கிடையில் இடையில் அறுபத்தேழு உயரும் ஆயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு முதல் அறுபத்தி எட்டாக உயரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டுகளில் சமீபத்திய ஆயுட்காலம் மற்றும் கோவிட் தொற்றுக்கு அறுபத்தேழுக்கு மேல் அரசு ஓய்வூதிய வயதை அதிகரிப்பதற்கான அழுத்தத்தை தற்காலிகமாக தனித்துள்ளது ஆனால் நீண்ட காலத்திற்கு அதனை அறுபத்தெட்டு அல்லது அறுபத்தி ஒன்பது ஆக அதிகரிக்க அழுத்தம் இருக்கும் என அறிக்கை மேலும் கூறியது இருப்பினும் ஓய்வூதிய வயது அதிகரிப்புடன் கூட தடுக்கக்கூடிய உடல் நலக்குறைவின் அதிகரித்து வரும் சுமை தொழிலாளர் சந்தையில் மக்கள் தொடர்ந்து இருக்க ஒரு முக்கிய தடையாக தொடர்ந்து செயல்படும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர் முதுமையில் மட்டுமல்ல இளமை பருவத்திலிருந்து முதிர் வயது வரை உடல் நலக்குறைவை தடுப்பதில் அதிக கவனம் தேவை அதன் ஆராய்ச்சி பரிந்துரைத்து